இதுக்கு முன்னாடி அந்த படத்தை ஒரு 15 வாட்டி கர்ணன் கர்ணன் கர்ணனுடைய இதுதான் பார்த்து பாத்துருக்கேன். ஆனா இப்ப பாக்குறது எனக்கு புதுசா இருக்கு. ஆமா, இது வந்து நீங்க சாரம் இல்லாம பாத்தீங்க, கதையா பாத்தீங்க, கர்ணன் ஒரு ஆளா பாத்தீங்க, பின்னாடி எவ்வளவு போர்ஸஸ் வேலை பண்ணதுன்றது இங்க எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு டீடைல். இப்பதானே ரியலாவே பாக்குறீங்க, இப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு எனக்கு அது விஷயமே. ஆமா, உண்மையில டீப் சர்ஃபேஸ்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம்னா நம்ம நம்ம பிரச்சனை. உங்க உங்களுடைய முன்னிலையில அந்த லூசி அப்படின்ற அந்த படம் நீங்க பேசிட்டீங்க, அப்புறம் இன்னைக்கு காலையில கூட எல்லாரும் கேட்டோம் உங்க உங்க உங்களோட சேர்ந்து பார்க்கும் போது எங்களுக்கு அத உண்மையான அந்த உணர்வுகள் எந்த வெளிப்படுதுன்னு புரியும். இல்லம்மா, இப்ப வந்து சி, இப்ப ஒரு படம் நம்ம நேத்திக்கு பார்த்தோம், நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க வந்து எல்லாத்துலயும் சாரம் தான் பாக்கணும். அது வந்து அவங்க டெக்னிக்கலா எல்லாம் பொருளாவே போயிருக்காங்க. நம்மளதுல கர்ணன் எல்லாம் செம டீப்பு, புரியுதுங்களா? நீங்க பாக்குற விதத்தை நீங்க தான் மாத்திக்கணுமே தவிர, அவன் ஏதோ ட்ரக்ல கொண்டு போறான், 100% இன்டெலிஜென்ஸ் ஆகுது, பிரெயின் 100% ஆகுது அப்படி இப்படின்லாம். பட் உண்மை இல்லையம்மா, உண்மை இல்லையம்மா, உண்மை இல்லையம்மா, உண்மை இருந்ததுன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சாலும் போத அப்படியே மனம் இல்லாம தான் கிடக்கும், மயக்கம் போட்டாலும் மனம் இல்லாம கிடக்கும், தூங்கும் போது மனம் இல்லாம கிடக்கும். இதனால ஞானம் வேலையிலேயே, அது வேற ஆர்டிபிஷியலா ட்ரக் போட்டு 100% எப்படி ஆக முடியும்? ஆக்சுவலா அதுவே வந்து அன்சைன்டிபிக்கா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா பிளட் ஸ்ட்ரீம்ல அது நேர கலக்கவே கலக்காது, குடல்ல குடல்ல போச்சுனாலே அது வந்து 100% கொண்டு போய் சேர்க்காது அங்க பிரெயினுக்கு, எஸ்பெஷலி பீனியல் கிளாண்டுக்கு போய் சேர்க்காது. கான்சியஸ்னஸ் ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் கொண்டு போகாது, CPH 84 கொண்டு போகாது. அவன் எங்கேயே கிரிடுவான், கொஞ்சம் மறந்தா என்ன, மொத்தம் மறந்தா என்ன, உடம்பு ஸ்டாக்கா விழுந்து போச்சுன்னா அப்புறம் என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க. ஆனா ஞான சமாதி அனுபவம்ன்றது சாவாமல் சாவே, பிறவாமல் இருக்கும் தன்மை, பிறந்தவனா கூட இல்லாமல் எந்த திரையில என்ன படம் வரப்போதோ படம் வராம வெறும் திறமாத்திரமா இருக்கிற அதோட ஃப்ரீக்வன்சில சேர்றது சகஜ சமாதி. அல்லாலின் புடையமர்ந்த நான் மறை ஆறாங்கம் முதற்கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய், மறைக்கு அப்பாலாய், எல்லாமாய் அல்லதுமாய், இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம். ஆமா, எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்களா, இரட்டைகள் இரட்டைகளா போகுது இல்ல, அதான் சொல்லணே. உள்ள வந்து திங்கரா இருக்கணும், பட் திங்கர்னோட உண்மை தெரிஞ்சு திங்கரா இருக்கணும். கிருஷ்ணர்லாம் அப்படித்தான் இருக்காரு, திங்கர்னோட உண்மை இல்ல, திங்கர்னு ஒருத்தன் கிடையாது, யோசிப்பவன் கிடையாது, சிந்திப்பவன் கிடையாது, அது இந்த உடம்புக்கு சிந்தனைக்கு சக்தியே கிடையாது. சோ ஏதோ ஒண்ணு பாஸ்ட் வந்து இங்க ஓடுது, படமா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதுதான் வந்து அந்த தன்மை. இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் இருக்கும், ரெண்டுமே சங்கமிக்கிற இடமா இருக்கும். நம்மளுடைய நனவு நிலை வாழ்க்கை என்ன, பார்க்காமல் பார்த்தல். 15-16 வயசு பையன்தான், உடம்புல நல்ல ஹெல்த், வெங்கட்ராமன்ற அந்த சிறுவன், புலன்களுக்கு வேலை இல்லையே, புத்தியே முன்னோக்கி செயல்படலையே, அதனுடைய தத்துவத்தையே அது இழந்து நிக்குது. பொருள் பொருள்மயமாக பரம்பொருள் மயமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது, இப்படிதானே இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு தான் நம்ம இப்ப போனோம், அதனுடைய ஒரு அம்சம் தான். நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி சோசனம் தமிழ்லையும் ரொம்ப அற்புதமா இருக்கு, நீங்க படிச்சது எனக்கு, நான் தமிழ்ல படிச்சது இல்லை. நான் சொன்னது வந்து தட்சிணாமூர்த்தி சோசனம் சமஸ்கிருதத்தினுடைய முதல் அந்த கண்ணாடி பிரதிபலிப்பு, விஸ்வம் தர்ப்பண அப்படின்றது. சோ அது தமிழ்லயும் அற்புதம், பகவான் நிறைய கொடுத்துருக்காரு. அதான் நம்ம செயலா இருக்க போனா நிறைய இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு இப்ப என்ன யூஸ் ஆகும், உங்களுடைய அடுத்த செகண்ட் வாழ்க்கை இருக்கு இல்லையே, நீங்க உணர்ச்சி மயமா இருக்க போறீங்க, அது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ண வேண்டாமா, ஃபர்ஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்றவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு இருந்தோம். அதை தூக்கி உங்க கையில கொடுக்குறேன், எப்ப பாரு, திருப்பி திருப்பி என்ன பண்ற, நீங்க ட்ராக் விட்டு இறங்கலாமான்னு பாக்குறீங்க. நோ 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 நோ, இங்க வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணு, இதுல இருந்து நடத்து வாழ்க்கைய போடுமா, எப்போ உன்னை பாத்துக்கிட்டு மையத்துல இயங்குபவனை பாத்துக்கிட்டு இருங்களா, சாய்ஸ்ல போயிடாத, நீ சாய்ஸுக்கு ஆட் பண்றவன் இல்ல, ஆண்டவர்தான் சாய்ஸ் கிடையாது. அந்த சுகம் சத்தியம், தூக்க சுகம் சத்தியமா இல்லையா? இப்ப இறப்பு எப்படிங்க ஆக்சுவலா கஷ்டமா இருக்கும், சகஜ சமாதின்றது இறப்புல ட்ரைனிங், தூக்கத்துல ட்ரைனிங். செத்து போறோம் ஒத்தனமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, நான் ஏற்கனவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது இல்லாததானே, இல்லாதது இல்லாத போதல் நீங்க என்ன பயப்படணும்? இறைத்தன்மையை விட எளிதது ஒண்ணு இல்லை, அதுவும் வந்து இறைவன் வந்து ஸ்தூலமா செயல்படுவதே அடியவர்களுக்கோசரம் தான் செயல்படுறோம். கர்ணனுக்கோசரம் தான் இவர் மெனக்கெடுறாரு, அவனுக்கு முக்திக்கு ரைப் ஆகுது,
பக்குவம் பண்ணிட்டு இருக்கான், என்ன நான் இல்லாம போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து முன்னாடியே தெரிவிச்சிருந்தா கெட்டு குட்டிச்சவரா இருந்திருப்பான், அவங்கள கூட பகைச்சிருந்து வந்திருப்பான். துரியோதன கூட, துரியோதனோட சில வருஷம் இருந்துட்டான்ல, யுத்தத்துக்கு முன்னாடி தான் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நான்ல அழியக்கூடாது, நானே என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாம அனாதியா திரிஞ்சு அதோட பீக்குக்கு போகும்பொழுது அந்த சுகத்தை மாத்திரம் கொடுத்து அவனை பர்ஃபெக்டா முக்திக்கு எலிஜிபிள் ஆக்கணும்ட்டு நான் உன்னுடைய தாபம் போயிடக்கூடாதுங்க. நான் கண்டுபிடிக்கிற தாபம் உங்ககிட்ட மங்கிச்சுன்னா வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும். என்ன நீங்க அது மங்குற விதமே உணர்ச்சிகள்னா நிறைய, அதுக்கு பிரதானம் கொடுப்பீங்க, அதுக்கு பிரதானம் கொடுப்பீங்க. நம்மளுக்கு வந்து ஆன்ம ஞானத்துல மாத்திரம் பாத்தீங்கன்னா, மற்ற சயின்ஸ்ல இப்ப நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறீங்க, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்க, நுணுக்கமா தான் தெரிஞ்சுட்டு ஆகணும். ஒரு ஸ்டெப் மாத்திரம் தெரிஞ்சுட்டு மீதியெல்லாம் நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் வாங்கிட முடியாது, மார்க் வாங்கிட முடியாது. கரெக்டா ஆன்சர் வந்தாகணும் ஒவ்வொரு ப்ராப்ளம்த்துக்கும். அதை விட கோடி மடங்கு எல்லா ஆங்கிள்லயும் நுணுக்கத்துலயும் சரி ஹோலிஸ்டிக் பிக்சரும் சரி ரெண்டுமே மிஸ் ஆகக்கூடாது. இதுல ஆன்ம ஞானத்துல மொத்தமும் பொருந்தணும், நனவு நிலையே வந்து செட் ஆகணும் கரெக்டா. நுணுக்கமா ஒரு உணர்ச்சிய வாசனையை பத்தியும் நல்ல ஜிபிஆர்எஸ் மேப் கிடைக்கணும். வருமா? ஓ நான் சொல்றேன், கிருஷ்ணர் அப்படி பேசுறாருன்னா யுத்த கவலம்ன்ற வித்தியாசம் இல்லை. நம்மளுக்கு வந்து எதுவுமே ப்ரிப்பரேஷனே வேணாம், ஒன்றும் வேணாம், படிக்கிறதுக்கே இங்க ரெஃபர் பண்றதுக்கே ஒன்றும் இல்லை. நீங்க தான் உங்க மனத்தை நான் எங்கிட்ட படிச்சுட்டேன், படிச்சு அது இல்லைன்றதையும் உணர்ந்து ஞானமயமா இருக்கேன். எனக்கு என்ன வேணும்? இங்க ரெஃபரன்ஸே வேண்டாம். உங்க கேள்விகளே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஆக்சுவலா எங்கிட்ட பதில்கள் அவ்வளவு இருக்கு, உங்ககிட்ட கேள்விகள் தான் இருக்க முடியாது, நானே தான் கேள்வி எடுத்து கொடுக்கணும் கரெக்டா. தகுந்த கேள்வி இதுவா இருக்கும் நம்ம மாத்தி கொடுப்பேன் வேற நிறைய இடத்துல. ஏன்னா சேலஞ்சிங்கா வராது, வரதுக்கு சான்ஸே இல்லை. எல்லா சேலஞ்சஸும் முடிச்சிடணும் அவங்க. நானே கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லாம் ஓவர், பரமபதத்துல இந்த மேல ஏறிடுறோம், இந்த வைகுண்ட பிராப்தி நடந்துருது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால இது வந்து நிறைவு மங்களம். அதனால கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, முன்னாடியே சொல்லல அவனுக்கு, இவனுக்கு நான் வந்து கையாளப்படக்கூடாது, இங்க உணர்ச்சிகளுக்கோசரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கூடாது. அதுதான் கிட்டத்தட்ட புத்தியெல்லாம் விற்கிறது தானே, ஸ்டடீஸை விற்கிறது என்ன அர்த்தம்? அதெல்லாம் வாங்கப்படுகிறது இல்ல, கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்து அந்த பிரெயினை வந்து டாக்டர் பிரெயினா மாத்துறது, இன்ஜினியரிங் தாட்ஸா மாத்துறது, எல்லாமே கிட்டத்தட்ட சோரம் போறதுக்கு ஈக்குவல் தானே. புத்தியில போனா என்ன, எங்க போனாரு? புத்தி தான் கிடக்கூடாது. அந்த புத்தியே இப்ப வந்து ஆன்மீகம் பேர்ல புத்தியை வலுக்க வைக்கிறாங்க, இல்லாத புத்தியை வலுக்க வைக்கிறாங்க, அகந்தியை தடிக்க வைக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல, அவங்களும் தடிச்சு கொழுத்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு இருக்கு ஆசிரமம் நடத்துறது இருக்கு, அடுத்த வாரம் நடத்துறது இருக்கு, அடுத்த மாசம் டர்ன் ஓவர் இருக்கு, அடுத்த மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. ஏங்க ப்ரோக்ராம் இல்லையாங்க, என்னங்க நாள் எங்க செய்யும்? நல்ல நாள் எங்க வரும், கெட்ட நாள் எங்க வரும்ங்க? ஆழ்ந்த விரக்கத்துல என்ன நாளுங்க திதிங்க? அதனாலதான் இங்க வந்து தாக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்க வந்து ஆழத்துக்கே போல, அவங்க சீடர்கள் அவங்கள விசிட் பண்ற கும்பல் போன லெவல கூட அவங்க போல. இதுதான் கொடுமை. அவர்கிட்ட போறவனே நிறைய பேர் இருப்பான் டீப்பா. ஏன்னா அவன் நிஜமான பிரச்சனையில இருக்கான். என்ன ட்ரைனிங்கே வந்து மனம் சார்ந்ததுதான், பிளாட்ஃபார்மே மனம் தான். மனத்துக்கு மனமா இருக்கிற அந்த நான்பாவத்தை நல்ல பெருக்கி வச்சிருக்காங்க, வழிமுறைகளை கொடுத்து, கையை இப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணு, மூச்சை இப்படி பண்ணு, என்னமோ சக்தி எங்க எங்க வரப்போதியா? மொத்த ஆளே நீ இந்த 24 மணி நேரத்துல இங்கதான் வந்துட்டு வந்துட்டு போற நான்பாவம். இவனை ட்ரெயின் பண்றதுக்காங்க ஆன்மீகம் இருக்க முடியும். ஒட்டு மொத்த பிக்சர் கிடைக்கணுமா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும்? உணர்வு ரூபமா? ஒன்றும் இல்லை, சிடிஎஸ் இங்க இருக்குன்னா அந்த ஓஎம்ஆர்கிட்டயே வந்து அப்படியே போங்க. உடனே சென்னை இது இந்த மகாபலிபுரம் வரும், அங்கேருந்து ஒரு ரைட் எடுங்க, ஒரு 20 கிலோமீட்டர் சொன்னா அப்படி போயிட்டு ஒரு சுத்து சுத்தறதுக்கும் பண்ணலாமா இல்லையா? அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் டெஸ்டினேஷன் சொல்ல, இங்க தேடுறது இதுதான் சொல்ல. ஏன்னா இவரே ப்ராப்பரா தேடல, இவருக்கு தெரியவே இல்லை, ஒரு கிடைக்கவே இல்லை. அதுல காண்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு.